இன்னைக்கு நம்ம குதிரைவாலி மஞ்சூரியன் செய்ய போறோம். குதிரைவாலி மஞ்சூரியனுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத பாத்துலாம் சொல்லுங்க பேபி. குதிரைவாலி அரிசி வேக வச்சு எடுத்திருக்கோம், உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கோம், எண்ணெய் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி வச்சிருக்கோம், வெங்காயம் குடை மிளகாய், உப்பு தேவையான அளவு, சோள மாவு, கடலை மாவு, கேரட், முட்டைகோஸ், வெங்காயத்தாள், மிளகுத்தூள், ஆம்சூர் பவுடர், தக்காளி சாஸ், சோயா சாஸ். தேவையான விஷயங்கள் என்னென்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம குக் பண்ண தான் ஆரம்பிக்க போகிறோம். முக்கியமாக ரெண்டு பண்ண வேண்டி இருந்துச்சு, அதையே பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். டைம் எடுக்கிற விஷயங்கள் குதிரைவாலி அரிசி கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வேக வச்சு வச்சிருக்கோம் நம்ம சொல்லியிருக்கோம், அதை எப்படி வேக வச்சோம், அதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் தண்ணியில் நம்ம சோக் பண்ணி வச்சோம், எவ்வளோ விசில் விட்டுருக்கோம், இதெல்லாம் நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து எல்லாருக்குமே எல்லாமே குக் பண்ண தெரியாது, அதனால் அதையும் சொல்லிடலாம். இது நம்ம ஊற வச்சு தான் எப்போவுமே அந்த அரிசியை வேக வைக்கணும். ஒரு மணி நேரம் ஊற வைக்கிறதுன்றது ஒரு கரெக்டாக இருக்கும். அந்த அரிசிக்கு வந்து எப்போவுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் தண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு கப் எடுக்கிறோன்னா அதுக்கேற்ற தண்ணி வச்சுட்டு அதை நம்ம குக்கர்லேயே குக் பண்ணி எடுத்துக்கலாம். அது நம்ம இப்போ இன்றைக்கி வந்து நம்ம மஞ்சூரியன் செய்கிறதுக்கு நல்லா மேஷ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கணுன்றதுனால நம்ம நல்லா வந்து கொழஞ்ச மாதிரியே வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக வைக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், உப்பு போட்டு வேக வச்சோன்னா அதை மசிக்கிற அளவுக்கு நல்லா வேகணும் அப்படின்னு சொல்லி அதை தான் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். அதை மசிச்சும் வச்சுட்டோம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் பக்காவாக மேஷ் பண்ணணும், அதை நம்ம பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், முதல்ல நம்ம மஞ்சூரியன் அந்த பால்ஸை வந்து பொரிக்கிறதுக்காக எண்ணெயை முதல்ல காய வச்சுக்கலாம். ஓகே, முதல்ல எடுத்த உடனே வந்து நமக்கு டீப் ஃப்ரையிங் தான் பண்ணிடலாம். சரி, இது அந்த வெஜ் மஞ்சூரியன் மாதிரி இருக்குமா பார்க்கறதுக்கு? ஓகே, ரெகுலராக சாப்பிட்ற மஞ்சூரியன் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்றதுக்காக மில்லட் அதில் சேர்க்குறாங்க. ஸோ எண்ணெய் வச்சோன்னா எண்ணெய் காயணும், எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா தான் பேபி நம்ம வந்து அந்த பால் அதுக்கு உருட்டி அதை நம்ம ரவுண்ட் பண்ணி போட போகிறோம். அதில் என்னெல்லாம் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். அதில் வேக வச்ச இந்த குதிரைவாலி அரிசி அதில் சேர்த்துக்கலாம். ஓகேம்மா. வேக வச்ச உருளைக்கிழங்கு. ஓகே. உருளைக்கிழங்கும் குதிரைவாலியும் வந்து சேம் ரேஷியோ இல்லையாப்பா? ஒரே நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் தான் எடுக்கணும்ட்டு இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பேபி பண்ண போகிறோம், இதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்? வெங்காயம் ஆட் பண்ணுறோம். ஓகே, ஃபைனாக நறுக்கி வச்ச வெங்காயம், கேரட், ஆனியன் நம்ம வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், கேரட்டு அண்ட் கேரட்டு முட்டைகோசியும் துருவி வச்சுருக்கோம். ஆமாம். இதெல்லாம் துருவிடுறது அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும், இல்லை இல்லைன்னா சாப்பரில் போட்டு கட் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும், கிட்டத்தட்ட துருவின மாதிரி வந்துடும். இப்போ கடலை மாவுக்கலாம். ஓகே, நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு மாவு போட்டோம், சோள மாவு. ஓகே, தேவையான அளவுக்கு உப்பு, மிளகு, ஆம்சூர் பவுடர். ஓகே, இப்போ இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தாராளமாக இந்த எண்ணெய் காயிற அந்த கேப்பில் வந்து நம்ம அதையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ரவுண்டும் பண்ணி ரோல் பண்ணியும் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கண்டிப்பாக ஆயில் ரெடி ஆகிருக்கும். இப்போ நம்ம எதுவும் தண்ணி சேர்க்க தேவையில்லை, காய்கறியில் இருக்க தண்ணியே வச்சு. ஆமாம், குதிரைவாலி வேக வச்ச தண்ணி அதில் கொஞ்சம் இருக்கும், காய்கறியில் கொஞ்சம் இருக்கும், கண்டிப்பாக வந்து பொட்டேட்டோலையும் இருக்கும், வெங்காயத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் நேரத்தில் வெங்காயம் தண்ணி விடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது அவ்வளோதானப்பா, நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோமா இல்லை இன்னும் ஃபைனாக மிக்ஸ் பண்ணணுமா? இல்லை, இஞ்சி கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்க்கணும். ஓகே, ஸ்பூன் இங்கே இருக்குது, சேர்த்துடலாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ. கடலை மாவு சேர்த்ததால் வந்து அந்த கடலை மாவு வாசனை தான் வருது இப்போல்ல, அதில் ஒரு பக்கோடா இல்லை வந்து பஜ்ஜிலாம் போடும்போது எப்படி ஒரு ஃப்ளேவர் வருமோ அதுதான் எனக்கு கண்டுபிடிக்க முடியுது. அந்த கிறிஸ்பினஸ்க்காக அந்த மாதிரி மாவு சேர்த்து. ஓகே, அண்ட் கடலை மாவு நல்ல மனமும் கொடுக்கும்ல, அது ஒரு ஃப்ளேவரும் தனியாக இருக்கும். ஸோ இதை பொறிச்சு நம்ம வந்து எடுத்ததுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் அதில் பண்ண போகிறோம். லைட்டாக ஆயில் தொட்டு கையில் ஒட்டாமல் அந்த பாலை வந்து நம்ம ரெடி பண்ணி ரோல் பண்ணி போடுப்போம். ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ஏன்னா வந்து உள்ளே வேகாது.
ஓகே பேபி, இப்போ ரெடியானதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகி வரணும், கண்டிப்பாக அதோட கலர் சேஞ்ச் ஆகணும். இல்லை என்ன தான் குதிரைவாளியாக இருந்தாலும் நமக்கு கோல்டன் ப்ரௌன் அப்படிங்கிறது வரணும். கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா தான் வந்து அடுத்த சில விஷயங்களை நம்ம பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ இன்னும் நமக்கு வேலைகள் முடியலை, அதிகமான வேலைகள் இன்னும் இருக்குது. ஸோ இது ஃப்ரை ஆகி வரட்டும், வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ வரைக்குமே கூட வந்து இந்த போண்டாலாம் ஃப்ரை ஆகும்போது ஒரு ஃப்ளேவர் வர்றது தான் வருது எனக்கு. இதை எடுத்து இப்படி வச்சிடலாம். இந்த கடாயில் கண்டினியூ பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ எடுத்துக்கோங்க, ஒன் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இல்லை, நம்ம பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு சேர்க்க போகிறோம். பச்சை மிளகாய் ரொம்ப கம்மியாக இருக்கே பச்சை மிளகாய், அது ஓகேவா? போதும், பெப்பர் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. என்ன ஓகே, இது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு கார்லிக் வேகிற வாசனை வந்துடுச்சு. கார்லிக் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்து என்னது? வெங்காயம் சேர்த்து. ஓகே, ஸோ மஞ்சூரியனுக்குனே வந்து நம்ம குடமிளகாலாம் கொஞ்சம் கியூப் கியூபாக பெருசு பெருசாக நறுக்கிருப்போம்ல, அப்படி நறுக்கிருக்கோம், அதையும் பார்த்துக்கணும். ஸோ இப்போ நம்ம கேப்சிகம் போட்டோம், அதுக்கப்புறம் இதில் என்ன ஆட் பண்ண? சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, காரத்துக்கு தேவையான பெப்பர். பெப்பர் போட்டாச்சு, அதுக்கப்புறம் இப்போ நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா, கெச்சப். சோயா சாஸ் கரெக்டாக போடணும், கெச்சப் முன்ன பின்ன அப்படினாலும் பரவாயில்ல, ஏன்னா புளிப்பு தான் கூடும். சோயா சாஸ் போட்டிங்கன்னு அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். சோயா சாஸ் அண்ட் கெச்சப் ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோ தான் எடுத்துருக்கோம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கிரேவி திக்னஸ்க்காக. ஓகே, ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பாக்கி இருக்கு, ஆனால் அதுக்கு முன்னாடி இது இன்னும் எவ்வளோ நேரம் குக் ஆகணும்? இது அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு, சிம் பண்ணிடுவோமா? இதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் போடுறதோட நமக்கு இந்த குதிரைவாளி மஞ்சூரியனில் வேலை முடிஞ்சிச்சு. பட் அங்கே வேலை முடிஞ்சிச்சு, ஆனால் நமக்கு இன்னும் நம்ம எபிசோடில் டேஸ்ட் பண்ணுறது அண்ட் எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை கொடுக்கறதுன்னு நிறையா வேலைகள் இருக்குது. இப்போது நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டுட்டு இந்த குதிரைவாளி மஞ்சூரியனை எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ மஞ்சூரியன் எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி குதிரைவாளி அரிசியை வந்து நல்லா வேக வைத்து நல்லா மசிகிற அளவுக்கு அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாயில்டு பொட்டேட்டோஸ் அதை அது கூட ஆட் பண்ணோம். அதில் வந்து மஞ்சூரியனுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நறுக்கிய வெங்காயம், துருவிய கேரட் அண்ட் துருவிய முட்டைகோஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மாவு நல்லா மேரினேட் பண்ணுறதுக்காக கடலை மாவு கொஞ்சம் யூஸ் பண்ணோம், கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணோம். ஓகே, பச்சை மிளகாய் ஆட் பண்ணோம் காரத்துக்கு. ஓகே, அதை மேரினேட் பண்ணி பொறிச்சு எடுத்தோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து பொறிச்சு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு அந்த கிரேவி அதாவது ட்ரையாக நமக்கு கிடைக்கிறதுக்கு அதை இன்னும் டேஸ்ட் ஆக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆயில் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதில் வந்து முதல்ல நம்ம பூண்டு சேர்த்தோம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆன பிறகு அதில் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்தோம். ஓகே, அப்புறம் வெங்காயம், அப்புறம் குடை மிளகாய் சேர்த்தோம். அதை நல்லா வதக்கிய பிறகு உப்பு, மிளகுத்தூள், சாஸ் ரெண்டுமே சேர்த்தோம். சோயா சாஸ் சேர்த்தோம்,
அப்புறம் தக்காளி சாஸ் சேர்த்துட்டு தண்ணி கலந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு மஞ்சூரியன் பால்ஸை அதை சேர்த்துட்டு. ஓகே, ஸோ அவ்வளோதான். நமக்கு இது வந்து இந்த ட்ரை மஞ்சூரியனாக தான் கிடைக்க போகுது, சைனீஸ் டைப்பில். ஃபஸ்ட்டு வந்து கேப்சிகம் என்ன அந்த சாஸ் எல்லாம் போட்டு அது எந்த அளவுக்கு குக் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட்டில் போய் வாங்கும்போது என்ன டேஸ்ட்ல இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம சாஸோட புளிப்பும் உப்பும் இருந்தால் இன்னும் ரொம்ப பெட்டராக இருந்திருக்கும், பட் எதுவும் குறையா இல்லை, இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகே, அண்ட் மஞ்சூரியன் பால் லைட்டாக தான் டேஸ்ட் பண்ண முடியும், ஏன்னா வந்து அவ்வளோ சுட சுட இருக்கு. குதிரவாளி நிஜமாவே சூப்பராக இருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்கு குதிரவாளி. அதுக்கப்புறம் குதிரவாளியோட நம்ம போட்ட பொட்டேட்டோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு, ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் பொட்டேட்டோ ஆட் பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும், இந்த மாதிரி வந்து ஸ்டஃப் பண்ணுறதோ இல்லை ரோல் பண்ணுறதோ அப்படி. பட் பொட்டேட்டோவை தாண்டி வந்து குதிரவாளியோட ஃப்ளேவர் நல்லாவே எனக்கு தெரியுது. ஓகே, ஒருவேளை ஆறி போனதுக்கப்புறம் இன்னும் பெட்டராக இருக்கா அது என்னங்கிறத பார்க்கணும். பட் இப்போ வந்து இது குதிரவாளியில் தான் குக் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்பவே சூப்பர்பாக டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது நம்ம ஷெஃபுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத நம்பலாம். எதையுமே நம்ம பெஸ்ட்டாக கொடுத்தோம்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும்.